இப்பொழுது நம்முடைய முதல்வர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சியை நீங்கள்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இங்கே முதல் முதலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் அறிவிப்பேன் என்று அறிவித்தார்கள். அறிவித்து அது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்து இங்கே உங்கள் முன்பாக பேசுகின்ற வாய்ப்பை அளித்த மாண்பு முதல்வர்களுக்கு நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மகளிருடைய மகளிர் முன்னேற்றத்திற்கு உரிமை தொகையை கொடுப்பேன் என்றார்கள். ஆனால் மக்கள் மத்திய சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டிருந்தார்கள். நிதிநிலை நெருக்கடியாக இருந்தாலும் அதை நான் முடித்துக் கொடுப்பேன் என்று அறிவித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தருமபுரி மாவட்டத்தில் அதை துவக்கி வைத்து உரிமை தொகையை துவக்கி வைத்து ஒரு புரட்சியை செய்திருக்கிறார்கள். அது இப்போது வேளாண் துறைக்கு இப்போது முக்கியத்துவம். இப்போது நமக்கு வேளாண் துறையை சார்ந்த விவசாயிகள் அன்றாடம் கடந்த ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்திலே போராட்டம் நடத்தி போராட்டத்தை வாழ்க்கையாக கொண்டார்கள். ஆனால் இப்போது போராட்டம் இல்லாமலே அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் நன்றியை தெரிவிக்கின்ற விழாவாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. விவசாயத்தின் சங்கத்துடைய தலைவர்கள்லாம் கோரிக்கை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காலம் உண்டு. ஆனால் இப்போது அவருடைய போராட்டத்தையெல்லாம் இப்போது இந்த 2 ஆண்டு காலத்தில் ஒரு எந்த வித போராட்டமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இந்த விவசாய வேளாண் துறையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்தான். அவர் உணர்ந்து அதை அறிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த துறையினுடைய வளர்ச்சி நோஞ்சலாக விவசாயிகள் அன்றாடம் போராடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். காரணம் இயற்கை சீற்றத்தங்கள் பருவமழையை தவறி பெய்கின்ற காலத்தாலும் அதை வேளாண் விவசாயிகளால் நாங்கள் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை அறிந்து அந்தந்த நேரத்திலே அந்தந்த உதவியை அந்த செய்யக்கூடிய முதல்வர் இருக்கிற காரணத்தால் தான் நாங்களாம் போராடக்கூடிய வாய்ப்பில்லாமல் நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் என்று இங்கே வந்துள்ள விவசாய சங்கத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் இங்கே கூறுகிறார்கள். அதுக்கு சாட்சியாக இங்கே விவசாய சங்கத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அத்தகைய சாதனை புரிந்த தலைவருக்கு இந்த நிகழ்ச்சியை துவக்க இங்கே அறிவித்தார்கள். நாங்கள் மாவட்டந்தோறும் இந்த கண்காட்சியை நடத்துவோம். அரசு சார்பாக முதலாக இந்த கண்காட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தனியார்கள் நடத்துவார்கள், கோயம்புத்தூரில் நடத்துவார்கள். ஆக இப்போது மாவட்டந்தோறும் இது போன்ற கண்காட்சி நடத்த வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அறிவிப்பு இப்போது செயலாக்கப்பட்டு இப்போது சாதனைகளை 2 ஆண்டு சாதனைகளை இங்கே டிவியில் பார்த்துருக்கீங்க. இதுக்கு இங்கே இந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்ற வாய்ப்பளித்த மாண்பு முதல்வர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.